Hello friends, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஸ்கின் ப்ரைட்னிங் ஜெல் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்கின் ப்ரைட்னிங் ஜெல் வந்து நான் வந்து லாஸ்ட்டாக ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணேன். பட் கொஞ்ச நாள் நான் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து விட்டுட்டேன். திரும்ப நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு க்ரீம் ஜெல். இது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம ஸ்கின் வந்து ரிலாக்ஸிசிட்டி வந்து நமக்கு லூஸ் ஆகிடும் இல்லையா ஸ்கின்னு, அதனால் வந்து இந்த ஃபர்ம்னஸ்க்காக வந்து இந்த ஜெல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 இயர்ஸ்க்கு முன்னாடியேருந்தே நான் வந்து இது யூஸ் பண்ணேன். ஜஸ்ட் ஒரு பேக் மட்டும் நான் யூஸ் பண்ணேன். அந்த டைம்லேயே எனக்கு பார்த்திங்கன்னா நல்ல சேஞ்சஸ் என்னோடய ஃபேஸில் தெரிஞ்சிது. ஏன்னா என்னுடைய ஏஜுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு சூட்டபிளான ஒரு ப்ரைட்னிங் ஜெல் இது. ஏன்னா ஆஃப்டர் 35ஸ்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா, ஆஃப்டர் 35 ஏஜ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டி வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு வந்து கம்மியாகிடும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபர்ம்னஸ் ஜெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணோன்னா இதில் வந்து பெனிஃபிட் பார்த்திங்கன்னா நல்லா ஃபர்ம், நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா ஃபர்ம் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரைட்னிங், ஏன்னா வைட்டமின் சி இருக்கிறதுனால நல்லா ப்ரைட்னிங்காக நம்மளோட டல்னஸ் ஒரு மாதிரியாக இருக்கும் இல்லையா, டல்லாக இருக்கும் ஏஜ் ஆக, அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்து இந்த ஜெல்லில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ப்ரைட்னிங் ஏஜென்ட் வந்து இந்த ஜெல்லில் இருக்குது. ஏன்னா வைட்டமின் சி ஆட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு ஜெல்லு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒருத்தங்க யூஸ் பண்ணும்போது இது கண்டிப்பாக ஒரு 2 மந்த்ஸ் நமக்கு வரும். ரேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 375 நியர்லி 400க்கு வரும். பட் வந்து நமக்கு 2 மந்த்ஸ் நமக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஒருத்தங்க யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஜெல். நம்ம யூஸ் பண்ண நமக்கு வந்து ஜஸ்ட் ஒரு 10 டேஸ்லேயே நமக்கு வந்து அந்த ஃபர்ம்னஸ்ஸு, நம்மளோட ஸ்கின் கொஞ்சம் நல்லா டைட்டாக மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து நமக்கு இந்த ஜெல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா எஸ்பிஎஃப் இருக்குது. மார்னிங் நம்ம வந்து ஒரு 9:30 அந்த மாதிரி மார்னிங் டைமில் நம்ம வந்து ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு, ஏன்னா வீட்டில் இருக்கிறவங்க நம்ம வந்து நல்லா நமக்கு எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகும். அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிச்சன் வேலையெல்லாம் மார்னிங் டிஃபன்லாம் நம்ம முடிச்சுட்டு நம்ம கொஞ்சம் நல்லா ட்ரெஸ்அப் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த ப்ரைட்டிங் ஜெல் நம்ம போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கிச்சனில் போனாலும் நமக்கு ஒன்றும் எஃபெக்ட் ஆகுது. ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ்பிஎஃப் 30 இருக்குது. வீட்டுக்குள்ளார இருக்கும்போது இந்த எஸ்பிஎஃப் 30 வந்து உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். இது வந்து எஸ்பிஎஃப் இருக்கிறதுனால ரொம்ப வந்து இது பெனிஃபிட் நம்ம ஸ்கின்னுக்கு, நல்ல ஃபார்ம்னஸை கொடுக்கும், நல்ல வந்து நம்ம ஸ்கின் வந்து நம்ம ஒரு ஷைனிங்கை கொடுக்கும், அப்புறம் வந்து ப்ரைட்னிங்காக காட்டும். டல்னஸ் இருந்துச்சுன்னா ப்ரைட்னிங்காக காட்டும். அதே மாதிரி நம்மளோட போர்ஸை வந்து கொஞ்சம் ஃபில்லப் பண்ணும். இந்த மாதிரி பிக்மெண்டேஷன் கூட இது கம்மி பண்ணும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.